இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு புது சைட் டிஷ் பாக்க போறோம் தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு வாங்க கிச்சன் போலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க சமைத்து அசத்தலாம்

எல்லாம் நறுக்கி தயாரா இருக்கு வெங்காயம் தக்காளி பாவக்காயெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பாப்போம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஒரு ப்ரெஷர் பேன்ல ஊத்திருக்கேன் நீங்க பாத்திரத்திலயும் செய்யலாம் அரை தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்சு வரும்போது ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நூறு கிராம் வெங்காயம் சேர்க்கிறேன் நீங்க விரும்புனா நூத்தி கிராம் பாவக்காய் அளவு வெங்காயம் கூட சேர்க்கலாம் பாவக்காய் கசப்பே தெரியாது ருசியா இருக்கும் இது நல்ல நமக்கு கிரேவியும் கிடைக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நூறு கிராம் தக்காளி சேர்க்குறேன் வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலா சேர்க்குறேன் தக்காளி நல்லா மசியணும் அதனால பிரட்டி விட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம் தக்காளி மசியறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நம்ம மசாலா தூள் சேர்க்கணும் நான் வந்து ஒரு கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்க்க போறேன் நல்ல நிறமாவும் நல்ல உரப்பாவும் இருக்கும் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள் ஒரு பச்சை மிளகா தேங்காயோட சேர்த்து குறை குறை நரைச்சி வச்சிருக்கோம் இப்ப வெங்காயம் தக்காளி மசிஞ்சிட்டு வருது பாவக்காய சேர்த்துக்கலாம் நான் நூத்தம்பது கிராம் பாவக்காய் எடுத்திருக்கேன் அதுல பாத்திரி எழுவத்தஞ்சு கிராம் கடலைப்பருப்பை நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா ஊறணும் அது முக்கியமா ஊர்னாதான் குயிக்கா வேகும் இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்ப நான் சேர்த்துட்டேன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணி கொஞ்சமா ஒரு கால் கப் அளவு இருந்துச்சு நான் அதை சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கடலைப்பருப்பு வேகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் வெங்காயம் தக்காளியில தண்ணி ஊறும் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வைங்க சூப்பரா வெந்துடும் கடலைப்பருப்பும் பாவக்காயும் வெந்ததுக்கு தான் நாம வந்து தேங்காய் போடணும் நீங்க வந்து பாவக்காய் ரொம்ப வேக கூடாதுன்னு நினைச்சா நீங்க வந்து கடலைப்பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் பாவக்காய் போடலாம் இப்ப கடலைப்பருப்பும் வெந்துடுச்சு பாவக்காயும் பக்குவமா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத போட்டலாம் தேங்காய் மிளகாய் சீரகம் சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம் சூப்பர் மணமா இருக்கும் போட்டு நல்லா பெரட்டிடுங்க அந்த மிக்சி ஜார அலசி கொஞ்சமா தண்ணி சேர்த்துருங்க ரொம்ப சேர்க்க கூடாது இது ஒரு கூட்டு மாதிரி தான் இருக்கணும் அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துருங்க சேர்த்து அந்த தேங்காய் வாடை மடங்குறதுக்காக ஒரு கொதி வரணும் அடுப்பு சிம்மில வச்சே கொதிக்கட்டும் அடிப்பிடிச்சிடக்கூடாது கடலை பருப்பு நல்லா பக்குவமா வெந்துடும் ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால உங்கள்கிட்ட நறுக்கின மல்லிக்கீரை இருந்தா போட்டுருங்க என்கிட்ட மல்லிக்கீரை இல்லாததுனால நான் போடலை போடாட்டாலுமே டேஸ்டா இருக்கும் இப்போ பாவக்காய் கடலை பருப்பு கொத்து சப்பாத்திக்கு சாதத்துக்கும் பரட்டி சாப்பிட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க